ஹலோ எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வீட்டில் டெய்லியும் வந்து பார்த்திங்கன்னா பூஜை பண்ணி காலையும் மாலையும் வந்து விளக்கு ஏற்றினா மகாலட்சுமி வந்து அருள் புரிவார்ன்றது நம்பிக்கை. அதனால் கண்டிப்பாக வந்து காலையும் மாலையும், காலையில் கூட வந்து டைம் இல்லைனாலும் பரவாயில்ல, ஒரே ஒரு வேலையாவது மாலை நேரம் ஒரு வேலையாவது கண்டிப்பாக வீட்டில் வந்து விளக்கு ஏற்றணும். விளக்கு ஏற்றுறது தான் வந்து நல்லது. கண்டிப்பாக வந்து சில நேரங்களில் வந்து ஏற்ற டெய்லியும் வந்து நம்ம விளக்கு வந்து கண்டிப்பாக ஏற்றணும். பார்த்திங்கன்னா எல்லா வீட்லேயுமே எண்ணெய் எண்ணெய் விடுவாங்க அப்படின்றது, நல்ல எண்ணெய் தான் விட்டு, நல்லெண்ணெய் தான் விட்டு விளக்கு ஏற்றுவாங்க. ஏன்னா நல்லெண்ணெய் வந்து வீடுகளில் வந்து ஏற்றும்போது தான் மகாலட்சுமி வந்து அதுலேன்னா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு எண்ணெய் வச்சு வந்து சில பேர் வந்து கலந்து வந்து அஞ்சு எண்ணெய் அப்படி வச்சு விளக்கு ஏற்றுறாங்க. சில பேர் நெய்யில் ஏற்றலாம், ஆனால் ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு பிராண்ட். ஆனால் கண்டிப்பாக கடலெண்ணெயில் மட்டும் ஏற்றவே கூடாது. ஏன்னா கடலெண்ணெயில் ஏற்றினீங்கன்னா கடன் வந்துடும். அதனால் கண்டிப்பாக கடலெண்ணெயில் மட்டும் ஏற்றாதீங்க. மற்றபடி விளக்கெண்ணெய், அப்புறம் வந்து நல்லெண்ணெய், தேங்காய் எண்ணெய், நெய் அதெல்லாம் வந்து விளக்கு பஞ்சவகை எண்ணெய் எண்ணெய் விளக்கேற்றுறதுக்கு வந்து எண்ணெயே வருது. அந்த எண்ணெயில் இன்றைக்கி வந்து விளக்கு ஏற்றலாம். பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் தீபம் வந்து ஏற்றலாம், ரொம்ப நல்லது. அது எப்படின்னு பார்த்திங்கன்னா நெல்லிக்காயை கீழே கொஞ்சம் தட்டையாக செய்விட்டு மேலே லேசாக கொஞ்சம் பள்ள விட்டுக்கணும். பள்ள விட்டுட்டு அதில் கொஞ்சோண்டு நீங்கள் எண்ணெய் விட்டு வச்சிங்கன்னா ரொம்ப வந்து நல்லது. கண்டிப்பாக வந்து சில பேர் வந்து ரொம்ப எல்லாமே வந்து நல்லது நடக்கும். கண்டிப்பாக வந்து நெல்லிக்காய் தீபமும் ஏற்றலாம். ஏற்றி நம்ம முடிகிற நேரத்தில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்போதே நம்ம இழுத்து வந்து அதை வந்து அணைச்சிடணும். அது வந்து கடைசியில் எண்ணெய் வந்து முடிஞ்சு அதுக்கப்புறம் இந்த திரியெல்லாம் கருகி அப்படிலாம் ஒரு நாளும் நடக்கவே கூடாது. அது நல்லது கிடையாது. அதனால் கண்டிப்பாக கொஞ்சம் எண்ணெய் இருக்கும்போது அதை எடுத்து அணைச்சி விட்டுறது ரொம்ப நல்லது. வீடியோ பிடிச்சா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தேங்க்ஸ்.